بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அமல்களும் அபத்தங்களும் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே மூன்றாவது நாளில் நாம் எல்லாம் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற அமல்களில் அல்லாஹ்வும் ரசூலும் நிர்ணயித்த எல்லையை தாண்டி ஒருவர் செய்தாரேயானால் அது அபத்தமாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படும். அதுக்கு எந்த விதமான கூலியும் அவர் கிடைக்காது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதுபோல் இந்த அமல்களிலே ஒருவர் ஈடுபடுவதற்காக வேண்டி தன்னுடைய இயல்புக்கு மாற்றமான காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுக்காகவே அர்ப்பணித்து வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யும் பொழுது நாமெல்லாம் எப்படி பசிக்கும் பொழுது சாப்பிடுகிறோமோ அது மாதிரி அவருக்கு தேவைப்படாது. அது மாதிரி நமக்கு தூங்குறது மாதிரியான தூக்கம் அவருக்கு தேவைப்படாது. அவர் தாகத்துக்கு உள்ளாக மாட்டார். குடும்ப வாழ்க்கை அவருக்கு அவசியமாக இருக்காது. இப்படியான ஒரு மாற்றங்கள் வந்து அமல்கள் மூலமாக ஏற்பட்டுவிடும். அதுதான் உயர்வான நிலைமை. மற்றவர்கள் செய்கிற அமல்கள்லாம் ஒரு சாதாரண நிலைமை. யார் வந்து இந்த அமல்களில் ஈடுபடுவதன் மூலமாக எல்லோரையும் போல் சாப்பிடாமல் இருக்கணும். அவர் அதே மாதிரி வந்து எல்லோரையும் போல் தூங்காமல் இருக்கணும். எல்லோரையும் போல் அந்த மனிதனுடைய இயற்கை தேவைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஜெயித்தவராக இருக்கணும். அந்த நிலையை அடைவது தான் அமல்கள், அமல்களுடைய இலக்கு என்று அதிகமான மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கென்று உள்ள இயற்கையான தேவைகள், இயற்கையான நிகழ்வுகள், இயற்கையாக அவனிடத்தில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், இதையெல்லாம் யாராலையும் எந்த காலத்தையும் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு தன்மையை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கவே இல்லை. அப்படி வழங்குவதாக இருந்தால் நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பான். ஏனென்றால் நபிமார்கள் தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மக்கள்லாம் என்ன திருப்பி கேட்டாங்க, நீ என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிற, எங்களை மாதிரி நீ சாப்பிட்ற, எங்களை மாதிரி நீ அருந்துகிறாய், எங்களை மாதிரி கடை வீதிகளில் போய் நடமாடுகிறாய், உன்னை எப்படி நாங்கள் இறை தூதரின் நம்புவது, இப்படித்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் மக்கள்கிட்ட எப்படி இருந்தாங்கன்னா மனிதராக தான் இருந்தாங்க. எல்லா வகையிலையும் மனிதர்கள் என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் கூட வித்தியாசப்பட்ட படைப்பாக, ஒரு தனி படைப்பாக அவர்கள் மக்கள் மத்தியில் காட்சி தரவில்லை. அப்படி அவர்கள் படைக்கப்படவும் இல்லை. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், யாக்குலு தாம், உணவை உண்கிறார், அது மாதிரி எம்சி பில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடுகிறார், இவர் எப்படி தூதராக இருப்பார் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இப்படி ஒரு தன்மையை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் மக்கள் வந்து தூதராக ஏற்றுக்குருவாங்க. நபி அனுப்பும்போது சாப்பிடாதவராக எல்லாம் அனுப்பியிருந்தான் வைங்க, அப்போ அந்த மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்க. குடிக்காதவராக ஒருத்தர் அனுப்புனார்னு வைங்க, பார்த்திங்களா, அவர் குடிக்கலை நம்ம குடிக்கிறோம், ஆமாம் சாப்பிட்றோம் அவர் சாப்பிடாமல் இருக்கார், நம்ம தூங்குகிறோம் அவர் தூங்காமல் இருக்கார், அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிறலாம் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை எளிதாக மக்களுக்கு ஏற்பட்டு விடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இப்படித்தான் அனுப்புவோம், இப்படித்தான் மனுஷன், இப்படித்தான் இறை தூதர்களை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த தூதர்களுக்கு கொஞ்சம் மனிதத்தன்மையில் வித்தியாசமாக இருந்தால், மக்கள் நம்புவதற்கு அது உதவியாக இருந்தாலும் அல்லாஹ் வந்து ஒரு தூதரையும் இப்படி அனுப்பவே இல்லை. திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஜால்நாகும் ஜசதன் லா யக்ருன தாம், எந்த ஒரு இறை தூதரையும் உணவு உண்ணுகிற உடலை பெற்றவர்களாகத்தான் படைத்திருக்கிறோம், உணவு உட்கொள்ளாத உடலமைப்பு கொண்டவர்களாக
ஒரு தூதரையும் நாம் அனுப்பியது இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு தூதர் அனுப்புகிறோம் என்று சொன்னால் நீங்கள் நாங்கள் எல்லோரும் இப்படி சாப்பிடுகிறோமோ அது மாதிரி சாப்பிடக்கூடியவராகத்தான் அந்த தூதர் இருப்பார். சாப்பிடுதலை வென்றவராக இருக்கவே மாட்டார். இப்படி நாம் படைத்ததே இல்லை என்று 22வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து மக்களும் என்ன சொல்கிறாங்க, மாஹாதா இல்லா பஷரும் இசலுக்கும், இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர். இந்த தூதர்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறார, இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர். யக்குலு மிம்மா தாக்குலூன், நீங்கள் உண்ணுவதை அவர் உண்ணுகிறார். ஓ எஷரபும் மிம்மா தஷரபூன், நீங்கள் அருந்துவதைத்தான் அவரும் அருந்துகிறார். அப்போ என்ன இவர் தூதர் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அப்போ அதுக்காக வேண்டிய அதில் மாற்றினானா? இல்லை, இப்படித்தான் தூதர் நான் அனுப்புவேன், இதுதான் அல்லாஹ்வுடைய பதிலாக இருந்தது. அதே மாதிரி வந்து இது 23வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதுக்கு பதில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, ஒமா அரசல்னா கபுலக மினல் முர்சலின், உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தூதராக இருந்தாலும் இல்லா அன்னகும் லயக்குருணத்தாம், அவர்கள் உணவு உண்பவர்களாகவே தவிர இருக்கவில்லை. ஒயம் சூனஃபில்லஸ் வாக், கடை வீதிகளில் நீங்கள் நாங்கள்லாம் நடமாடுவோமே அப்படி நடமாடக்கூடியவராகவே தவிர எந்த ஒரு தூதருமே நாம் அனுப்பியது கிடையாது என்று 25வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும். மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது மனித தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நானும் உங்களை போன்றவன் தான், இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கிற அல்லாஹ். வித்தியாசம் என்ன, யூஹா இல்லையே, எனக்கு அல்லாவிடமிருந்து வஹி வருகிறது, செய்தி வருகிறது, உங்களுக்கு வராது. மற்ற யாருக்கும் அல்லாவிடமிருந்து நமக்கு வஹி வருமா இறை செய்து வருமா? வராது. ரசூலுல்லாஹ் வாங்கி நமக்கு தருவார்கள். ஆனால் மற்ற விஷயங்கள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அது மனிதராக தான் இருந்தாங்க அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். மக்கள்கிட்ட போய் நீங்கள்லாம் நல்லா சாப்பிட்றீங்க, மூணு வேளை, நான் வந்து மாதத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல சொல்லலாம்ல. நீங்கள் டெய்லி மூணு தடவை பத்து ரூபா தண்ணி குடிக்கிறீங்க, நான் 6 மாதம் ஒருக்கா தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லி இருந்தால் அந்த வித்தியாசத்துக்காக வேண்டியாவது தூதர் நம்பியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கார்ல இவர், நம்மளையெல்லாம் விட ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நான் உங்களை போன்ற மனிதன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதத்தன்மையை வந்து எந்த ஒரு இபாதத்தின் மூலமும் வெல்ல முடியாது. இபாதத்துகளால் மனிதத்தன்மையை வெல்லுவது தான் அது அமல். இல்லாட்டி அந்த அமல் சரியில்லை நினைச்சமையானால் அதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவர் பதில் சொல்லும்போது அவன் கேட்குறாங்க, ஒரு மலக்கு அனுப்பியிருக்கலாம் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இவரை போய் அனுப்புனதுக்கு பதிலாக, இவருக்கு தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, பிள்ளைக்கு மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு, நோய் வாய்ப்புறாரு, இப்படியான ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு மலக்கு அனுப்பியிருந்தா இறை தூதர்னு சொல்லி. இப்போ ஜிப்ரீல் மீக்கா மலக்குகள் இருக்கிறாங்க, அவங்களே உலகத்துக்கு அனுப்பி நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி மக்கள்கிட்ட வாழ்வார்? சாப்பிடவே மாட்டார். நீங்கள் அவர் தனியாக செக் பண்ணி வச்சு 1 மாதம் அவரை கண்காணித்தாலும் அவர் ஒரு சின்ன ஒரு துரும்பை கூட சாப்பிட மாட்டார். அப்போ மக்களுக்கு என்ன வரும், சரிதான் இவர் நம்ம தூதர்னு ஏற்றுக்கிறலாம், நம்மளை மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், உளவு ஜால்னாகும் மலக்கன் இல்லை ஜால்னாகும் ரஜுலா, அப்படி மலக்க தூதர் அனுப்புனாலும் மனுஷனை மாற்றி தான் அனுப்புவாங்க. நல்லா மனுஷனுக்கு வழிகாட்டு அனுப்பும்போது மனித தன்மையோடு தான் இருக்கணும். மனித தன்மை இல்லாமல் அந்த மலக்கு வழிகாட்டினார்னு வைங்க, மக்கள் என்ன சொல்லுவான், நீ மலக்கு உனக்கு ஏழு எனக்கு ஏழுமான்றான், நீ மலக்காக இருக்கிற நீ என்ன வேண்டாலும் செய்வே, எனக்கு ஏழுமா, எனக்கு தாங்கிக்கிற முடியுமா, எனக்கு அந்த சிரமத்தை சுமக்க முடியுமான்னு கேட்டுருவான். அதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உனக்கு வழிகாட்டுறதுக்கு மலக்கையே பிடிச்சி அனுப்புகிறதா வச்சாலும் அவர் மலக்க வரமாட்டார். அவரை நான் மனிதனாக மாற்றி தான் அனுப்ப மாட்டேன். ஒரு பேச்சுக்கு வந்து மலக்கை மனிதனுக்கு தூதரை அனுப்பினாலும் தூதர்னு அனுப்பின உடனே அது என்னவா மாறிடுவார், அவர் மனிதனாக மாறிவிடுவார். உள்ள லபசனாலேயும் மா எழுப்பிசூன், இப்போ பண்ண குழப்பம் தப்பும் பண்ணுவாங்க, இப்போ என்ன குழப்பம் பண்ணுறா திங்கிறாருங்கிறான், அப்போ திம்பார். மலக்கை அனுப்பினாலும் அவர் திங்கக்கூடிய மலக்காக தான் வருவார், குடிக்கக்கூடிய மலக்காக தான் வருவார், தூங்கக்கூடிய மலக்காகத்தான் வருவார். இப்போ கேட்டு அதே கல்வி திருப்பி நீ கேட்ப. அப்போ இதில் என்ன விளங்குது,
மனிதனுக்குன்னு சில இயற்கை தேவைகள் உடையவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது மாறுவதற்கு எந்த விதமான கடுகளவு சான்ஸும் மார்க்கத்தில் கிடையாது. அப்படியெல்லாம் செஞ்சார்கள் யாரை பற்றியா சொன்னார்களே ஆனால் அது முழுக்க முழுக்க கட்டுக்கதையாக இருக்கும், அது பொய்யாக இருக்கும், அதுக்கு எந்த விதமான கடுகளவுக்கு அதுக்கு முகாந்திரம் இல்லை என்று நம்ம நம்ப வேண்டும். அதை அடைவதற்கு நம்ம சில பேர் நினைக்கிறாங்க, நம்மெல்லாம் தொழுகிறோம் அதே மாதிரி தின்றுட்டுருக்குறோம், தொழுதது ஒரு வேளை சோத்தை கூட குறைக்க மாட்டேங்குது, நம்ம நோம்புலாம் வைக்கிறோம் அதே மாதிரி தான் சாப்பிட்றோம், ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறோம், நம்முடைய இயற்கை தேவையில் எதுவுமே குறைய மாட்டேங்குத, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே, அப்போ நம்ம எல்லாம் என்ன வணங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியார்கள்ங்கிற பேரில் எழுதி வைத்த கட்டுக்கதைகளை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுமையானால் என்ன வழங்கிக் கொள்ளணும், இப்படி ஒன்று இல்லவே இல்லை. மனிதன் வந்து உண்ணாமல் பருகாமல் நோய்வாய்ப்படாமல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு தூதருக்கும் அல்லாஹ் கொடுத்ததே இல்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்போ நமக்கு நோய் நொடி வருது, நல்லா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து வணக்க வழிபாடு செஞ்சால் வருமா வராதா, வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லாஹி இப்னு மசூத் அவர்கள் ஒரு நாள் பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் அந்த நோயுடைய வேதனையில் ரசூலுல்லாஹ் துடிக்கிறாங்க. நோயுடைய வேதனையை பார்த்து விட்டு இப்னு மசூத் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வேதனைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஊஆக்கு கமா யூஆக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் ரெண்டு பேர் படுற கஷ்டத்தை நான் ஒரு ஆள் படுறேன், அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு நோய் வந்து காய்ச்சல் வந்து அதனால் நபிகள் நாயகம் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எப்படி இருந்தது, இருவர் பாதிக்கிற அளவுக்கு இரு மடங்காக எனக்கு இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அந்த பதிலை சொல்கிறாங்க. இது புகாரில் 5648 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுது, ஒரு மனிதன் நோய் வந்தால் அவர் எப்படி துடிக்குவாரோ அப்படி தான் ரசூலுல்லாஹ் துடிப்பாங்க. எப்படி மற்றவர்கள் நோய் வருமோ அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, நோய் வராத ஒரு உடலமைப்பு பெற்றவராக மாற முடியுமான்னா மாற முடியாது. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் ஒரு ஆம்பளை புள்ளி தான் அதில் கொடுத்துருந்தான் இப்ராஹிம் அவர்களை. அந்த இறை தூதரான பிறகு இப்ராஹிம் அவர்கள் மரணித்த அப்படின்ன நபிகள் நாயகம் அப்படி கண் கலங்குறாங்க, கண்ணீர் சொட்டு சொட்டாக வடிகிறது. அப்போ சொல்கிறாங்க, அல்ல ஐநூ ததுமவு, கண்களில் இரத்த கண்ணீர் வடிகிறது, உள் கல்பு எகுசுனும், உள்ளம் வந்து வேதனைப்படுகிறது, ஓ இன்னாலி ஃபிராக்கிக்க யா இப்ராஹீமில் மகசூனும், இப்ராஹீமே உன் பிரிவை தாங்க முடியாமல் நான் கவலைப்படுறேன், எனக்கு தாங்க முடியாமல் இருக்குதுங்கிறாங்க. இது மனித தன்மை. என்ன தன்மை, எனக்கு ஒரு இழப்பு வந்தால் எனக்கு தாங்க முடியாது, உங்களுக்கு இழப்பு வந்தால் உங்களுக்கு தாங்க முடியாது, நீங்களும் நாங்களும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்மளை எல்லாம் பாதிக்கும். அந்த மாதிரியான பாதிப்பையெல்லாம் ஜெயித்து அது உங்களுக்கு இபாதத்தில் ஊறி போய் கரை கண்டவர்களுக்கு கிடையாது அப்படின்னு இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இவ்வளவு வேதனைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ கேட்குறேன், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களும் அழுவுறீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து எல்லா உள்ளங்களில் வந்து இறக்க குணத்தை வைத்திருக்கிறான், யாராக இருந்தாலும் அது இருக்கிறவனால் அழுவ தான் செய்வான், நான் அதில் ஒருத்தன் தானே என்று தான் பதில் சொன்னார்களே தவிர நான் எல்லாம் அதில் ஜெயித்தவன் அப்படின்னு சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் பல் உடைக்கப்பட்டு கன்னத்தில் காயம் ஏற்பட்டு பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பட்டவுனே ஊதி விட்டு போயிட்டாங்களா, எவ்வளோ கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரி ஒரு நபிக்கு இரத்த சாயத்தை பூசிட்டீங்களாடா, நீங்கள் ஜெயிப்பீங்களா என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுற அளவுக்கும் கொந்தளிக்கிற அளவுக்கும் அந்த பாதிப்பு இருந்தது. ஏன், ஒரு கொசு கடித்த மாதிரி வச்சுட்டு போயிட வேண்டியதானே, நமக்கு நம்மளை வெட்டினா எப்படி நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ அது மாதிரி தான் நபியை வெட்டினாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், வேதனை ஏற்படும், வலி ஏற்படும். அந்த வழியில் நாம் எப்படி சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவோமோ அது மாதிரி தான் அவர்களும் வெளிப்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை கூட எல்லாம் கண்டித்தான், என்ன கண்டித்தான், என்னை தாக்கியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள், கைஃப யஃப்லிஹு கவ்மும் சஜ்ஜு நபியகும், நபிக்கு காயம் ஏற்படுத்தியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது, லைசலக்க மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை என்று எல்லா வசனத்தை இறக்குறான், அவங்க வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா என்று நான் முடிவு செய்வேன், நீ எப்படி இந்த முடிவு செய்வ, அப்போ ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான முடிவு நான் செய்யும் பொழுது நீ என்ன சொல்கிற, என்னையை தாக்கியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள், அப்போ நீ இறைவனா நான் இறைவனா,
என்று கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் அந்த வார்த்தையை கண்டித்தாண்டு வருகிறது. அது டாபிக் இல்லை. டாபிக் என்னவென்று சொன்னால், வேதனை ஏற்பட்டதா இல்லையா? பிள்ளை இறந்தால் வேதனை படுறாங்க, காய்ச்சல் வந்தால் வேதனை படுறாங்க, பசிச்சா சாப்பிட்றாங்க, ஒரு நாள் வர்றாங்க உச்சி வெயில். வெளியே வரும்போது அபுபக்கர் உமர் அதே மாதிரி வெளியே வர்றாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. என்னப்பா இந்நேரத்தில் என்ன எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, பசிக்கு தான் வந்தோம், பசிக்குன்னா ஏதாவது வேலை கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு வந்தோம், தேடி வந்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கோம், அதுக்கு நானும் வந்திருக்கிறேன், எனக்கும் பசி தான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. பசித்து வெளியே வர்றாங்க, பசித்து வீட்டில் தாங்க முடியாத ஓரளவுக்கு தாங்கி கொண்டார்கள். தாங்க முடியாத நிலை வரும்போது என்ன செய்கிறாங்க, பசிக்கு வெளியே போனால் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு வர்றாங்க. அதே நோக்கத்துக்காக வேண்டி அபுபக்கர் உமரும் வர்ற நிற்கிறாங்க. சரி வாங்க, ஒரு அன்சாரி தோழர் இருக்கார், அவர் ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருக்காரு, அவர் வர சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், ரசூல போக மாட்டாங்க, இதில் யாசகம் மாதிரி வந்துடும். அப்போ நம்ம அந்த தோழரை போய் பார்க்க போவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி வந்த உடனே அந்த பசியை கவனத்தில் கொண்டு புறப்பட்டு போகிறாங்க. அபுபக்கர் உமரோடு போனால் வீட்டுக்கு போனால் அவர் வெளியே போயிட்டார். அவங்க ஒய்ஃப் மனைவி தான் இருக்கிறாங்க. எங்கே உங்கள் வீட்டுக்காரர் எங்கே, அவர் வெளியே போயிட்டார், நீங்கள் ஏறிங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாரு. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே, இந்த மாதிரி ஒரு கண்ணியமான விருந்தாளிகளை அல்லாஹ் எனக்கு இப்போ தந்திருக்கிறான், நீங்கள்லாம் எனக்கு விருந்துக்கு வந்தது சாதாரண விஷயமா என்று சொல்லிவிட்டு உடனே வேகமாக போய் மரத்தில் இருந்து பேரிச்சம் குலையை ஏற்றுக்கிட்டு வர்றாரு. அதில் நல்லா கனிஞ்சு போன கனிகள் இருக்கிறது, செங்காய் இருக்கிறது, ஒரு அரைப்பழமாக இருக்கும்ல அது எல்லாம் கொத்தில் அப்படி இருக்கும், அப்படி கொண்டு வந்து இதை சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு ஆட்டை இருக்கிறதுக்கு போகிறாரு. நிறைய ஆடுகள்லாம் அவற்றை இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நீ ஆட்டை இருக்க போகிற நல்லா பால் கறக்கிற ஆட்டுக்குன்னு அறுத்துக்கூடாது, அது உங்களுக்கு யூஸ் ஆகும், சாதாரண ஆட்டை பார்த்து அறுத்துட்டு வாப்பாங்கிறாங்க. கத்தி எடுத்துன்னு விளையங்கிட்டாங்க, இவர் விருந்துக்காக ஆட்டை இருக்க தான் போகிறாருன்னு சொல்லி. அப்போ அவர் போய் என்ன செய்கிறாரு, ஒரு ஆட்டை பிடிச்சிருந்து அறுத்து ரசூல்லாவுக்கு விருந்தை கொடுக்குறாரு. ஒரு ஆட்டை வந்து ரசூல்லா சாப்பிட்ருக்காங்க, அவ்வளோக்கு ரொம்ப சாப்பிட்ருக்குறாங்க, அந்த குடும்பம் இவ்வளோதான், இவ்வளோ பேருக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நல்லா சாப்பிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த அருக்குடைக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புறப்படுறாங்க. அப்போ இதில் எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவங்களாம் பசியில் ஒரு மேட்ரா, பசிக்காமல் ஒரு பசியாக இருந்தால் அப்படி இருந்துருவாங்க, எத்தனை நாளைக்கு நாள் இருந்துருவாங்க, அதெல்லாம் கிடையாது. பசியை நமக்கு தாங்க முடியாட்டே என்ன செய்வோம், இருக்கிறதெல்லாம் உருட்டி கட்டி பார்ப்போம், வீட்டில் ஒன்றும் இல்லையா, வெளியே ஏதாவது கிடைக்குமான்னு போகமா இல்லையா. அப்போ நீங்கள் நாங்கள்லாம் எப்படி ஒரு பசி ஏற்பட்டால் அதை தனித்து கொள்வதற்காக வேண்டி பாடுபடுகிறோமோ, வெளியே சென்று அதை தேடுகிறோமோ, அப்படி தேடக்கூடிய தன்மை தானே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருந்திருக்குது, அபுபக்கருக்கு அதானே இருந்திருக்கிறது, உமருக்கு அதானே இருந்திருக்கிறது, மூணு பேர் தானே போகிறாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை இருந்தது, எல்லா நல்லடியார்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் இதில் அமல்ங்கிற பேரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க தெரியுமா, இந்த தபலிக் தாலீம் தொகுப்பு அமல் சிறப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பக்கம் இதில் இந்த பக்கத்தில் வந்து 255வது பக்கம், இதில் அப்துல் வஹாபு ஷாராணி அப்படின்னு ஒரு பெரியார், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஷாராணின்னு யாருன்னு உங்களுக்கு நினச்சிங்க, இவர் தான் இந்த அவுடியா கதையெல்லாம் எழுதி வச்சவாள், ஏற்கனவே உங்களுக்கு அந்த அர்த்தம் செஞ்சால் பரிசு தருவோண்டோம்ல அந்த ஆசாமி தான் இவர், இவரை பெரியார்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த அப்துல் வஹாபு ஷாராணி என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது நோன்பு நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம்ல சஹர் நேரத்தில், வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது என்று உடன்படிக்கை, சஹரில் உடன்படிக்கை நம்ம எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். யார் எடுத்தன்னு தெரியல, சஹர் நேரத்தில் அதிகம் சாப்பிடக்கூடாது என்று நம்மிடத்தில் உடன்படிக்கை இருக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிட்டு வந்தால் என்ன நன்மை, நோன்பு வச்சதுக்கு என்ன நன்மை, அதே அளவு கணக்கு வந்துடுமா இல்லையா, நோன்பு வைத்து விட்டு நோன்புல அதே அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நோன்பு இல்லாத காலத்துக்கு நோன்புக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். அப்படின்னா என்னென்னு கேட்டால், நோன்பாளியாக இருக்கிறவன் வந்து சாப்பாடு அளவை வச்சு தான் அதில் கணக்கெடுப்பான், அளவை முக்கியம், சாப்பாடுன்னு கண்டிப்பாக நோன்புல ஜாஸ்தியாக தான் சாப்பிட்றோம், நோன்பு இல்லாத காலங்களில் சாப்பிடுவதை விட செலவு நமக்கு ஜாஸ்தியாக நோன்புல தான் ஆகுது, நிறைய வெரைட்டியாக சாப்பிட்றோம், அதுபோக பல வகைகளாக சாப்பிடும்போது அது வந்து நோன்புல நன்மை இல்லாமல் போச்சான், ஏன்னா நோன்பு காலத்தில் அதைத்தான் சாப்பிட்றீங்க, போன மாதமும் அதைத்தான் சாப்பிட்டீங்க, நோன்பு கொண்டு என்ன தியாகம் என்ன பண்ணீங்க, நோன்புன்னா கொஞ்சம் கூடுதலாக தியாகம் பண்ணணும்,
நோம்புல அதுக்கு முன்னாடி அரைக்க அப்படி அரிசி சாப்பிட்டா நோம்புல அதில் பாதி தான் சாப்பிடணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்லி இப்படி எங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த பெரியார் சொன்னார்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி எங்கேயாவது மார்க்கத்தில் இருக்கிறான் இந்த அளவாக கணக்கு நோம்புடைய அந்த எல்லா கடமையாக்குன்னு அதுவாக கணக்கு. பசியாக பசியை உணரும்போது அல்லாவுக்கு பயந்து சாப்பிடாமல் இருக்கிறோம். மற்ற நாளில் இதே அளவு தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். நோன்பு காலத்தில் எவ்வளோ நேரத்துக்கு பசியாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நோன்பு அல்லாத காலத்துலேயும் பசியாக இருக்கிறோம். அது தூக்கத்தில் கழிஞ்சிடுறதுனால நமக்கு பசியை உணர்றது கிடையாது. ராத்திரி சாப்பிட்டு படுக்கிறீங்க, மர காலையில் சாப்பிட்றீங்க, 12 மணி வந்துடுதில்ல. அப்படி பார்த்தாலும் ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டு காலைல 10 மணிக்கு காலை டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா 10 to 30 எவ்வளோ ஆச்சு? 12 மணி நேரம் சாப்பிடாம தானே இருக்கிறீங்க. அப்போ இரவில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், அதே டைம் தான். சாப்பாடு இந்த டிஃபரெண்ட் வர கிடையாது. ஆனால் என்ன வித்தியாசம், இப்போ இரவில் நம்ம பகலில் இப்போ சாப்பிடாமல் இருக்க போகிறோம், சஹருக்கு சாப்பிட்றோம், அப்புறம் நோன்பு இருக்கும்போது சாப்பிட்றோம். பகலில் சாப்பிடாமல் இருக்கிறோமே அதுவும் அதே டைம் தானே வருது. அதில் விஷயம் என்னவென்று கேட்டால் அதை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உணர்கிறோம், பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்குது, இறைவன் தடுத்து விட்டான் என்பதற்காக நம்ம அதை தவிர்க்கிறோம். அப்போ இதில் பாடம் என்ன, அளவு பாடம் கிடையாது. அளவு அதிகமாகுவது என்பது நோம்பினால் கிடைக்கிற நன்மை கிடையாது. நீ எவ்வளோ அளவு வேண்டாம் சாப்பிட்டு குறை வேண்டாம் சாப்பிட்டு போ. மேற்று என்ன, இறைவன் தடை செய்து விட்டான் என்று சொன்னால் நான் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன், தாகமாக இருந்தாலும் நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன், பசியாக இருந்தாலும் சாப்பிட. அதுதான் நல்லாவும் சொல்கிறான் குரானில், லல்லக்கும் தத்தக்கும், இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்குத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்போ நோன்பு திறக்கிறோம், நோன்பு திறக்கிறதுக்கு வந்து ரசூலா என்ன சொன்னாங்க, விரைந்து நோன்பு திறக்கணும். அதை லேட் பண்ணால் அது நன்மையான செயல் இல்லை. லா யசாலுன நாசு பிஹைரின் மா அஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பதை விரைந்து செய்யும் பொழுது தான் மக்கள் நன்மை செய்கிறார்கள். விரைந்து அசருக்க திறக்கிறது இல்லை. நோன்பு திறப்பதற்கு சூரியன் மறைந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஆகட்டை பார்த்துக்குருவோம் அப்படின்னா மார்க்கத்தில் குற்றமாயிரும். சூரியன் மறைஞ்சிருச்சின்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும், நோன்பு திறந்து விட வேண்டும். அப்போ நம்ம அதிக நன்மை அடையணும்னு சொல்லி நம்ம 6:30 பதிலாக 7:30 திறக்கலாமா? அது திம்முருண்டு எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு மேலே நான் இருப்பேன், அதான் அர்த்தம். அது 6:30 என்ன, 7:30 கூட நான் சாப்பிடுவேன், 8:30 கூட சாப்பிடுவேன்னா நீ அல்லாவுக்காக சாப்பிடல, நீ அல்லாவுக்காக அந்த தியாகத்தை பண்ணலை. நோன்பு வேகமாக திறக்கும்போது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இறைவா நான் ஒரு பலவீனமானவன், என்னால் எல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, நீ சொன்னதுக்காக நான் கட்டுப்படுத்தி இருந்தேன், நீ சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எவனுக்காக கட்டுப்படுத்த மாட்டேன், தின்னு விடணும், வேக வேகமாக போய் சாப்பிடணும். அப்போ வேக வேகமாக அந்த நோன்பு திறக்கும் பொழுது ஹயிரில் இருக்கிறீங்க, நன்மையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க நோன்புக்காக வேண்டி ரொம்ப திங்காதீங்க, வணக்கம் என்றால் எல்லாத்தையும் குறைக்கணுமா என்று அல்லாஹ் உடன்படிக்கிறதால் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நமக்கு சொல்லித்தர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ மகரிபில் நோன்பு திறக்கிறோம், நோன்பு திறக்கும் பொழுது தொழுகை ஜமாத்து நடக்கும். இப்போ சரியான பசியாக இருக்குது, இப்போ ஜமாத்தில் போகணுமா சாப்பிடணுமா? சாப்பிடணும். ஏன்னு சொல்கிறாங்க, உணவு வைக்கப்பட்டு விடுமே ஆனால் உங்களுக்கு நாட்டம் இருக்குமே ஆனால் இக்காமத்து சொல்லப்பட்டாலும் முதல்ல உணவை சாப்பிடுங்க. அப்போ இந்த மார்க்கு நமக்கு என்ன சொல்லுகிறது, இயற்கையை உனக்கு வெல்ல முடியாது, அந்த பசியை யாராலும் ஜெயிக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது. இப்படி சொல்லும் பொழுது இந்த மாதிரி சகரு அதிகமாக சாப்பிட்டால் அதில் என்ன நன்மை, அதிகமாக சாப்பிட்டால் நோம்பே கிடையாதுங்கிறாங்க. அப்போ நோம்புனா என்ன செய்யணும், அந்த தன்மையிலேருந்து நம்ம மாற்றம் அடையணும் என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். சஹல் இப்னு அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம், இதே புக்கில் பக்கம் 255 இவர் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாராம். சஹல் இப்னு அப்துல்லா என்பவர் சாப்பிட்றது எவ்வளோ நாளைக்கு, 15 வக்துக்கு இல்லை, 45 வக்து 15 நாளைக்கு 45 வேளை உணவுக்கு பதிலாக 1 வேளை உணவு சாப்பிடுவார். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு 45 வேளைக்கு உணவே சாப்பிடவே மாட்டார். இப்படி இருக்குமா? இவர் பெரியாராம், இறை வணக்கத்தில் திளைத்து போனதுனால இவருக்கு இந்த பவர் வந்துருச்சான். எந்த பவரு, சாப்பிடுதல் என்பது ஒரு மேட்டரே கிடையாது, அவங்களுக்குலாம் திக்ரு தஸ்பீகே சாப்பாடு. அப்படி அவங்களுக்கு எது சாப்பாடு, திக்ரு தஸ்பீ, அதுவே சாப்பாடு மாதிரி ஆயிருமா? அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார். அதே நேரத்தில் வந்து ரமலானில் மட்டும் இந்த சஹரு செய்யுங்கன்னு இருக்குதுல்ல, அதனால 1 பிடி சாப்பிட வரோம், அஞ்சு பேர் வரோம், என்ன சஹரு செய்யுங்கன்னு. இப்போ ரமலானுக்கு சஹரு செய்யுங்கன்னு இருக்கிற மாதிரி தான் குரானில் வந்து குழு வசரப்பு வலா துசரிப்புன்னு இருக்குது,
உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் எல்லா காலத்துக்கும் உள்ள கட்டளை தானே அது. ரமணானுக்கு சஹர் கட்டளை இருக்குது, மற்ற நாளில் சாப்பிட்ற கட்டளை இருக்கா இல்லையா? ரமணானுக்கு சஹர் கட்டளை இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள்னு கட்டளை இருக்கா இல்லையா? அத்தாமகும் இஞ்சுவழின் வாமனகும் இன் ஹவ், அந்த மக்காவாசிகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது லீலாஃபி குறைஷின், இந்த குறைசிகளுக்கு எல்லாம் அருள் செஞ்சுருக்கிறான். எப்படி அருள் செஞ்சுக்கிறான்? அத்தாமகும் இஞ்சுவழின், பசியின் போது அவர்களுக்கு உணவளித்தான். ஆமனகும் இன் ஹவ், அச்சமற்ற ஒரு இல்லமாக அமைத்து அவங்கள பாதுகாத்தான் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவள் பசிக்கு உணவளித்ததை ஒரு பெரிய பாக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சாப்பிடவே மாட்டாராம். அதுபோக சஹருக்கு தான் சாப்பாடு, நோம்பு திறக்க அதுக்கு வந்து சாப்பிட சொல்லி சஹர் இல்லையில, அதுக்கு தண்ணி மட்டும் குடிச்சிக்கிடுவாராம். இந்த பெரியார் சஹல் இப்னு அப்துல்லாங்கிறவர் காலமெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவார். பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒரு சாப்பிட்டான்னு சொன்னால் பதினஞ்சு நாள் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாராம். நோம்பு காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு கவலை உணவை வாயில் போட்டுக்குவாராம். அது சஹர் சுண்ணத்துங்கிறதுனாலையும் நோம்பு துறக்கிறதுக்கு தண்ணி மட்டும்தான், நோம்பு திறக்கிறது மட்டும்தான் தண்ணீர் மட்டும், முப்பது நாளைக்கு தண்ணி மட்டும்தான் நோம்பு திறக்கிற, எதுவுமே சாப்பிட மாட்டாராம். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் நாமெல்லாம். அதுக்கு கதை அதில் பில்டப் கொடுப்பார். நாமெல்லாம் பாருங்கள் எப்படி வகை வகையாக சாப்பிடுகிறோம் இப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் எது வந்து ரசுல்லா போய் எப்படி ஒரு ஆட்டு அஞ்சாறு பேர் சேர்த்து சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க, பேரிச்சங்குலையே காலி பண்ணியிருக்கிறாங்க. ரசுல்லா வறுமையில் இருந்தாங்கன்னா இல்லாததுக்கு இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ரொட்டியை சாப்பிட்டாங்க அதெல்லாம் இருக்குது. எல்லா சகாபியும் இப்படி இருந்தாங்களா? வசதி உள்ள சகாபாக்கு நல்லா சாப்பிட தான் செஞ்சார்கள். ரசூலுல்லாவுடைய பொதுவான வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வருமானம் அவ்வளவு தான், இருக்கிறதை கொண்டு தான் வாழ முடியும், பிச்சை கேட்க முடியாது. அதனால் அவர்கள் வந்து குறைவாக சாப்பிட்ருக்குறாங்க. ஒரு வேளை சாப்பாடு மறுவேளைக்கு இல்லை, வீட்டுக்கு வந்து டெய்லி கேட்கத்தானே செய்கிறாங்க, வருவாங்க வீட்டுக்கு. ஹல்லிந்தக்கும் செய்வன், சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. மனைவிமார்கள் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றாந்து வைங்கம்பாங்க, இல்லைன்னு சொன்னால் அப்போ நோம்பாக இருந்துக்கிறேன். காலையில் சுபு தொழுதுட்டு வந்தார்களே ஆனால் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க, இருக்குன்னு சொன்னால் சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா நோம்பை வேஸ்ட்டு தானே, நோம்பாக இருந்துக்கிறோன்றாங்க. அப்போ கேட்கத்தானே வர்றாங்க, வீட்டில் ஏதாவது இருக்கான்னு தானே தேடி இருக்கிறாங்க, இல்லைங்கிறது தானே நோம்பு வச்சுருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையாக இருந்ததெல்லாம் உண்மை, ஆனால் அதெல்லாம் எதனாலன்னு கேட்டால் அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள்ட்ட அந்த உணவு வசதி போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் ஒரு தண்ணியை மட்டும் குடித்து கொண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு அது மாதிரி எல்லாம் மாவை உருட்டி பிசைஞ்சு அதை சாப்பிட்டு கொண்டு இதெல்லாம் இருந்தார்கள் என்பது அது உண்டு. அப்படி ஒரு நிலையை எல்லாம் நம்ம வறுமையில் ஆக்கிவிட்டால் வறுமைக்காண்டி நீங்கள் அப்படி இருந்தால் குற்றமில்லை என்ற உள்ளது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அது குற்றம் இல்லை. ஆன்மீகத்தின் பெயரால் அது ஒரு அமல் மாதிரி ஆக்குனா குறைக்கணும், அது நல்லது, ரொம்ப திங்கக்கூடாது அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அதுக்கு எந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்குது? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பக்கம் 261 ஒரு பயானே பண்ணுறார், நோன்பு துறக்கும்போது ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் பக்கம் 261 எடுத்துக்கிட்டிங்கன்னா நோன்பு துறக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் இது பண்ணுறோம் முஸ்தீப் எடுக்கிறோம் அப்படி இப்படின்லாம் போட்டு என்ன செய்கிறாரு அந்த பண்ணி நீங்கள் இந்த பெரியார்களையெல்லாம் ஆதாரம் காட்டி நோன்பு துறக்கும்போது நீங்கள் அதிகம் சாப்பிட்றாதீங்க, சாப்பாட்டை குறைங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பக்கம் 262 இதே புக்கில் பிஷ்ருல் ஹாபின்னு ஒருத்தர் இருந்தாராம். எப்படிப்பட்ட கிறுக்கு பேர்லாம் வந்திருக்கான்னு வாங்கிக்கலாம். இப்போ என்ன செஞ்சுருக்காருன்றா, குளிர்காலம் வரும்ல, குளிர்காலம் வந்தவுடனே அந்த குளிருக்குள்ளே சட்டெல்லாம் வேணும்னு கழட்டி போட்டுருவாராம். குளிரில் நடுங்கணும், குளிரில் தாங்கணும், குளிரை ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த சட்டைகளை குளிர் சட்டை போடுறது குளிரை தடுக்கிறதுக்கு தான். இவர் என்ன செய்வாராம், குளிர்காலம் வந்த உடனே குளிருக்கு உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த பணியில் விடவிடத்து நின்றுக்கிட்டு இதுதான் அல்லாவுக்கு செய்கிற தியாகம்னு செய்வாராம். அல்லாவுக்காக வணக்கம் செய்கிற விதம் எப்படின்னு கேட்டால் குளிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா நபி மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் பண்ணி, அவன் மனைவி அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது அவன் சரியான குளிர், குளிரில் குடும்பத்தெல்லாம் நடுங்கிறாங்க, ஒரு மலையில் ஒரு நெருப்பு மாதிரி தெரிகிறது. மூசா நபி என்ன செய்கிறாங்க மனைவிட்ட, இன்னி ஆனஸ்து நாரன், அங்கே ஒரு நெருப்பு தெரிகிறது, நீங்கள் இங்கேயே இருங்க, அதுலேருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வர்றேன், நம்ம குளிர் காய்வோம். இந்த குளிரை வந்து தப்பித்துக்கொள்வதற்காக வேண்டி எவ்வளோ ஒரு முஸ்தீப் எடுக்கிறாங்க, பின்னாடி பிள்ளை விட்டு விட்டு போய் அங்கேருந்து நெருப்பு பந்தம் வருதான்னு பார்த்து அதில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வர்றேன். நம்ம அந்த கால தீப்பெட்டெலாம் கிடையாதுல்ல, நெருப்பு வேணும்னா எங்கேயாச்சும் போய் நெருப்பை எடுத்துகிட்டு வந்து கொளுத்துனா தான் நெருப்பு கிடைக்கும். அப்போ தீப்பந்தத்தை நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி மூசா அனுப்பி போனார்கள்ன்ட்டு குரானில் எல்லாம் சொல்லி காட்டுறோம். இது எதை காட்டுது, குளிர்னா குளிர்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறேன்னு.
அன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க, சராபியில் தகிக்குமுல் ஹர்ற, உங்களுக்கு வெப்பத்தை தாங்குகிற ஆடைகளை வழங்கியிருக்கிறோம் நல்லா சொல்கிறான். வெப்பம் வந்துச்சுன்னா அதை தாங்குகிற ஆடை, குளிர் வந்தால் குளிரை தாங்குகிற ஆடை எல்லாம் உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு அதை ஒரு பெரிய பாக்கியமாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பெரியார்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மனித இயல்பு மீறுற விஷயம் இது. குளிர் வந்தால் போத்துறது தான் இயல்பு. குளிர் வந்து தாங்க முடியாத குளிர் வறுமையானால் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு போர்வையை போத்திக்கிட்டான்னா மனுஷன், இருக்கிறதையும் கூட கழட்டி போட்டு எரிஞ்சிட்டு சட்டை கழட்டி உட்காந்துருந்தாண்டே மனுஷனாய்வன். அப்போ மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமை வந்து பெரியார்களுக்கு வரும்டா என்ன அர்த்தம்? மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை பெரியார்கள் அடைவார்கள் என்று சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரெண்டாவது வந்த வகையே என்ன? யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தி கொண்டிருப்பவரேன்னு கூப்பிட்றான்ல. விட விடத்து போய் ரசூல்லாஹ் போர்வை போத்திட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான்? யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தி கொண்டிருப்பவரே. அப்போ போர்வை போத்துறதே ஒரு அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஆன பிறகு அவர்களும் நடுங்கி போய் என்ன செய்கிறாங்க? போர்வை சம்மிலூனி சம்மிலூனி, என்னை பொறுத்துங்கள் பொறுத்துங்கள்னு சொல்லவுன ஹதீஜா நாயகி அவர்கள் பொறுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் குளிர் வந்தால் போத்த தானே வேணும், குளிர் நடந்தால் போத்த வேண்டும், அதுதான் இயல்பான ஒரு விஷயம். பெரியார்கள் அப்படிலாம் செய்ய மாட்டார்கள்னு சொல்லி அவங்கள ஒரு தெய்வீக ஒரு தன்மை முக்கியவர்களாக காட்டுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பக்கத்து 263 கலீல் அகமதுன்னு ஒரு பெரியார் இருந்தாராம். இது ரொம்ப டேஞ்சர், அவருக்கு பசிக்கவே செய்யலாம், அவனால் பாஞ்சு நாளைக்கு ஒழுங்காக சாப்பிட்றான் ஒருத்தன். இது என்னென்னு கேட்டால், கலீல் அகமதுங்கிற பெரியாருக்கு வந்து பசிக்கவே செய்யாது, அப்படியான ஒரு தன்மை பெற்ற அந்த பெரியார்கள் இருந்தார்கள். இப்படி நபியே இல்லைன்னு நல்லா சொல்கிறான், பசிக்காத உடலை கொண்டவர்களாக யாரையும் நாம் படைத்ததே இல்லைன்னு நல்லா சொல்கிறான். இறை தூதர்கள்ட்ட அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தாலும் நீ சொன்ன மாதிரி படைக்க மாட்டேன், மனுஷத்தன்மையை மாற்றி படைக்க முடியாது என்று நல்லா சொல்லிவிட்டான். இவருக்கு பசிக்கவே செய்யாது, இந்த மாதிரியான ஒரு தன்மை. சஹர் இஃப்தாருக்கு மட்டும் என்ன செய்வார், நோன்பு வருதுல, 1.5 ரொட்டி தான் சாப்பிடறோம், ஒரு ரொட்டி ஒரு பாதி ரொட்டி, அதுதான் சஹருக்கும் இஃப்தாருக்கும் சேர்த்து 3/4 ரொட்டின்னு நினைக்கிறேன். இப்போ 1.5 ரொட்டியைத்தான் சஹருக்கும் இஃப்தாருக்கும் பயன்படுத்தி கொள்வார்கள், அது முரணும், பசிக்கவே செய்யாது, அப்புறம் என்ன 1.5 ரொட்டி அதுக்கு, அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அது அவர்கள் ஒரு இமேஜ் அப்படி உண்டாக்குறது, நம்ம இம்மாதிரி அவரெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களா இப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம செய்கிற அமல்லாம் ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரியும், தப்பான அமல் மாதிரியும், இந்த அம்மெல்லாம் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி நமக்கு ஒரு பயங்காட்டி விடுற காட்சியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பக்கம் 263 ஷாஹ் அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தாராம். இவர் என்ன செய்வாரான்னு கேட்டால், சஹர் இஃப்தாருக்கு மட்டும் பால் இல்லாத சுலைமானி தேநீர் இருக்குல்ல, அதான் குடிப்பாராம். சஹருக்கு எந்திரிப்பாராம், ஒரு டிக்காசன் ஒரு சாயா குடிச்சிட்டு படுத்துட்டு வரோம், அதான் சஹர் உணவு. காலைல நோன்பு திறக்கிறதுக்கு அது டிக்காசன் தான். சுன்னத்தே முதல்ல என்ன இருக்குது, பேரிச்ச மலை இல்லாட்டி தண்ணின்னு இருக்குது, அது கூட தெரியல. இருந்தாலும் பேரிச்ச மலத்தை கொண்டு நோம்பு தரங்க, அது கிடைக்காவிட்டால் தண்ணீரை கொண்டு தரங்கன்ற ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. இவருக்கு வந்து வித்தியாசமான படைப்பாக இருந்ததுனால இவர் நினைஞ்சிருக்காருன்னு கேட்டால், சஹருக்கு மற்ற நேரத்தில் சாப்பிட மாட்டார் உலருக்கு, சஹருக்கு வந்து ஒரு வெறும் டீம்பாங்கல்ல கடும் கசாயம், அந்த கசாயம் டீயையும் நோம்பு தரக்கும் அப்படி சாப்பிட்றாருன்னா மற்ற நாளில் அதுவும் இல்லைன்னு வழங்குது. இப்போ நோம்புக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. அப்போ மீதி 11 மாதமும் சாப்பிட மாட்டேன் சொல்லப்படலை, இது நோன்புக்கு இதுதான் சொன்னால், பேணுதலாக இருக்கிற நோன்புலே இவ்வளோதான் சாப்பிடுவார் என்று சொன்னால், இதை விட கம்மியாகவோ அல்லது சாப்பிடாமலையோ அவர் இருந்திருக்கிறார். பெரியார்களை பார்த்தீர்களா இப்படிங்கிறது வந்து, இது இதெல்லாம் அமல்னால் இப்படி கிடைக்குமா? இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம அமல் செய்கிறது கரெக்டுன்னு ஆகுமா? இல்லை, அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பக்கம் 77 ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு உழு செஞ்சார்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு தொழுவாராம். ஒரு தடவை உழு செஞ்சார் என்று சொன்னால் ஒரு உழு என்ன செய்வார், 12 வருஷத்துக்கு தொழுவாராம். அப்போ 12 வருஷமாக இப்போ மழை ஜலம் கழிக்கலை, காற்று போகலை, சிறுநீர் போகலை, உழு முறிஞ்சே முறியலைன்றது அர்த்தம். ஒரு உழுவில் 12 வருஷம் தொழுவார், 12 வருஷமாக படுத்ததே இல்லை அவர். 12 வருஷமாக உடம்பை சாய்க்கணுங்கிறது எவ்வளோ ஒரு இயல்பானது, மனுஷன் வந்து தலை சாய்க்க ஒரு இல்லாட்டி சரியாக வருமா? அல்லாஹ் வந்து பகலை உழைக்கிறதுக்காகவும் இரவை நீங்கள் ஒரு அமைதி காண்பதற்காகவும் படைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த இரவு பகலை அல்லாஹ் எதுக்காக படைத்திருக்க, அதை கூட மீறுகிற வகையில்
அதை கூட எதிர்க்கிற வகையில் 12 வருஷம் படுத்து தூங்கவே இல்லை. அவர் தூங்குறது கூட பரவாயில்ல, படுக்கவே இல்லை, தூங்கவே இல்லைங்கிறது ஒரு வகை. அந்த உடம்பு சாய்க்கணும்ல, தூங்காட்டால் கூட நின்றுக்கிட்டே இருக்கும்போது இல்லை உடம்பு வெயிட் அதிகமாக நம்ம தாங்கி எல்லா உறுப்புகளும் களைத்து போயிடும். அப்படி நெடுஞ்சான் கூட கொஞ்சம் படுத்தா தான் என்ன செய்யும், அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது கூட தேவையில்லை. இவர் அப்படிப்பட்ட அதிசய படைப்புன்னா அப்படி மனசு இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பல நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இருப்பாராம், எத்தனை நாள்னு போடலை, பல நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இந்த பெரியார் இருப்பார். இதெல்லாம் இந்த பெரியார்கள் என்பவர்கள் அமல்கள் மூலமாக, இது அமல் சிறப்பு தானே சொல்கிறாங்க புஸ்தகத்துக்கு பேர் என்ன, அமல்களின் சிறப்பு. இதெல்லாம் அமல்னால் கிடைச்சிட்டான், இந்த அமல்கள் செஞ்சதுனால இந்த ஒரு பவர் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. சாப்பிடாமல் இருப்பார்கள், குடிக்காமல் இருப்பார்கள், தூங்காமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. சாயுதம் பக்கம் 80 சாயுதம்னு முசையப், இவரெல்லாம் நல்ல பெரியார். இவர் அவரும் இட்டுக்கட்டி எழுதியிருக்காங்க. இவரெல்லாம் பெரிய உண்மையில் வாழ்ந்த ஒரு அறிஞர், மார்க் அறிஞர், விற்பனராக இருந்தவர், ஹதீஸ் கலையில் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெரியார் தான். கதை இது போய் அவர் பெரியாராக இருந்த நிஜம், அவர் பேரில் கூட கதையை விட்டுருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க, அவர் வந்து இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு ஃபஜர் துழுவாராம், அந்த உழுவு கொண்டு எவ்வளோ நாளைக்குன்னு 50 வருஷம் இப்படி செஞ்சாராம். ஒரு நாளைக்கு இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு கொஞ்சம் முழிச்சிக்கிட்டே இருந்து ஃபஜரையும் தொழுதுபிட்டு தூங்கினால் சரின்னு வச்சுக்கிடலாம். சில நாட்கள் ரொம்ப நாளில் கடைசி பத்தில் நம்மளில் 1-2 பேர் கூட அப்படி செஞ்சிட முடியும். இஷாவுக்கு ஒழுவு செஞ்சுட்டு மழைஜலம் கழிக்காமல் காற்று பிரியாமல் ஒரு கண்ட்ரோலாக இருந்து சுப்புகையும் தொழுதுட்டு என்ன செய்ய முடியும், 1-2 நாள் படுக்க முடியும். அது கூட சாத்தியப்படாது, இடையில ஒன்றுக்கணும் ஒழு செய்கிற மாதிரி தான் வரும். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாருந்தால் 1-2 பேருக்கு 1-2 நாளைக்கு இதை செய்ய முடியும். இவர் சைதுமம் செய்ய என்ன செய்வார்னு கேட்டால், இஷா தொலைக்கு ஒழு செஞ்சுட்டு வருவார்ல, அவ்வளவுதான், தொழுதுகிட்டே இருப்பார். ஃபஜர் வரைக்கும் தொழுதுகிட்டே இருந்தால் அந்த உழவு கொண்டு ஃபஜரையும் தொழுதுட்டு போயிடுவார். இப்படி 50 வருஷம், 50 நாள் இல்லை, 50 மாதம் இல்லை, 50 வருஷம் இப்படி செஞ்சுருக்காரு. அப்போ வந்து 1000 நாட்கள், அப்போ 1000 நாட்களாக இவர் வந்து இஷாவுக்கு செஞ்ச உழுவை கொண்டு ஃபஜர் தொழுதார்னா தூங்கலேருந்து நடத்தும், தூங்கினா தான் உழு போயிருமே. இஷாவுக்கு உழுவு செஞ்சுட்டு அந்த உழுவுலையே ஃபஜரையும் தொழுதால் இவர் தூங்கவில்லைன்னு அர்த்தம் இல்லை, வருதா இல்லை, தூங்கினா உழுவு இருக்குமா, அப்போ உழு தூங்கலன்ட்டு ஆயிடுச்சு, மழைச்சலம் கூட கழிக்கலான்னு ஆயிடுச்சு. அப்போ இரவில் ஒரு நாள் கூட உயிரின் வரவே வராதா, இன்றைக்கி 1-2 நாளைக்கு கூட வந்துடாது, அப்போ ஒழு செய்கிற மாதிரி ஏற்படாதா? சரி, இப்படி 50 வருஷமாக ஒருத்தர் செஞ்சார்னு எழுதுகிறா இருந்தால் எப்படி ஒருத்தனுக்கு எழுத முடியும், கூடவே இருந்தால் 50 வருஷம் இருந்தாலும் 50 ஆள் இப்படி தான் நடந்தார்னு ஒருத்தரை பற்றி எழுதுதா இருந்தால் 24 மணி நேரம் இருந்தாலும் எந்த வேலையும் பார்க்காம இவர் என்ன செய்கிறான்னு இப்படி உட்காந்துட்டு, அதை விட இவன் சாதனை பண்ணியிருக்கான். அந்த ஆள் சாதனையை விட 50 வருஷம் இப்படி ஒருத்தர் செஞ்சார்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் இருக்க தெரியுது. 50 வருஷம், 1 வருஷத்துக்கு ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதே வேலையா? வேலையே என்ன, இவர் 50 வருஷமாக இரவுல தூங்குறாரா உழு செய்கிறாரான்னு பார்க்குறது தான். அப்போ இஷாவுக்கு பிறகு அவரோட உட்கார்ந்து டெய்லி ஃபஜர் வரைக்கும் டெய்லி என்ன செய்யணும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை இது எப்படிங்கிறேன், இது எப்படி ஒருத்தர் சொல்ல ஏனும், முதல்ல அப்படி அவர் நடந்துச்சாங்கிற ஒரு விஷயம், இது மாதிரியான விஷயங்களை அறிவிக்க ஏழுவோம் முதல்ல, இது ஏற்ப கண்டுபிடிக்கிறது. அப்போ இஷாவுக்கு சொன்னோன்னு நம்பிடுறாங்க, அப்படியே இஷாவுக்கு செஞ்ச உழுவை கொண்டு ஃபஜர் தொழுதார்கள் அவர் சொன்னார், அவன்கிட்ட நான் அப்படி தொழுதேன்னு சொல்லி அவர் சொல்லலை, அவர் தொழுதார் என்று எவனும் சொல்கிறான், அவனுக்கு எப்படி தெரியும், அது ஒரு எந்த ஒரு அடிப்படை இது பொய்யின்னு ஆகிடுது. அதே மாதிரி அபுல் மோத்தமர்ன்ற ஒருத்தர் இருந்தாராம், அவர் 40 வருஷம் இதே மாதிரி, இவர் 50 வருஷம், யார், சாயிதபுணம் சையப் வந்து இஷாவுக்கு ஒழு செஞ்சு சுபுகு வரைக்கும் அந்த ஒழுவுலையே தொழுதுகிட்டே இருப்பார். இது 50 வருஷம் செஞ்சுருக்கார். அபுல் மோத்தமர் என்கிற ஒரு பெரியவர் அதே பக்கத்தில், 80ஆம் பக்கத்தில் தான், 40 வருஷம் இந்த மாதிரி இருந்திருக்கார். அப்போ 40 வருஷமாக எவ்வளோ கண்காணிச்சிருந்துருக்காங்க, இவர் என்னென்ன செய்கிறாருன்னு பார்த்துப்பட்டு இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை கொண்டு 40 வருஷமாக இவர் என்ன செஞ்சிருக்காரு, இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அபு ஹனிஃபா இமாம் அதே மாதிரி, அபு ஹனிஃபா ஹனஃபி இமாம்ங்கிறம அந்த அபு ஹனிஃபா இமாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு துழுவ ஆரம்பித்தாங்கன்னா சுப வரைக்கும் என்ன செய்வார், முடிச்சுட்டே இருந்து அந்த உழுவில் சுபவ தொழுது தான் போவார். அப்படின்னா இவர் எப்படி இமாமாக இருந்திருக்க முடியும், என்ன ஆராய்ச்சி, எங்கே போய் படித்தார், எப்படி மார்க்கத்தை சொல்ல முடியும், விடு விடிய முடிச்சுட்டா பகலில் தூங்கம் வந்துருமா இல்லையா, தூங்க முடிஞ்சால் தான் இருந்திருக்க முடியும். அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு இமேஜ் அப்படி ஏற்படுத்திருக்க வேண்டி, அதாவது இந்த தூங்காத விஷயம் அவர்களை பாதிக்காதுன்னு அர்த்தம். இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, தூங்குறோம் தூங்காட்டி இருக்க முடியாது, எங்களுக்கு 50 வருஷம் தூங்காமல் இருப்போம்,
ஐம்பது வருஷம் மழை ஜலம் கழிக்காமல் இருப்போம் இரவில். அந்த மாதிரியான ஒரு தன்மை பட்டத்தவராக இவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இது என் இது எப்படி இது அமலுக்கு சிறப்புக்கு சம்பந்தம் என்ன இருக்குது? அமல்களின் சிறப்புன்னு புஸ்தகம் போடுறீங்க, இதை உட்காந்து அல்லாஹ்வுடைய பள்ளியில் உட்காந்து கட்டாயமாக படிக்கிறீங்க, இதன் பக்கம் மக்களை வாங்குன்னு அழைக்கிறீங்க, அழைச்சிக்கிட்டு போய் தொழுகை அழைக்கிறான்னு போனால் இந்த கதை தான். தொழுகை அழைக்கிறான்னு போனீங்கன்னா உங்கள் மூளையில் எப்படி ஏற்றிடுவாங்க, எப்படி அந்த பிரேயர் அப்படி இந்த பிரேயர் எப்படின்னோடனே அப்படியே சிந்திக்கிற திறனை மழுங்க வச்சு இப்படி ஒரு போதை மாதிரி ஆகி அப்படி இருப்பாங்க. எல்லாம் தப்ளிகில் போன ஆளுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சராசரி மனிதன் மாதிரி இருக்க மாட்டாங்க. இடியே ஒழிச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? பாபர் மசூதி இடிச்சிட்டான்னு சொன்னாலும் அப்படியா சரி எல்லாம் பார்த்துக்குறோம் இப்படி இப்படி ஆக்கிடுறது. ஏன் அப்படி தான் இவங்க ஆட்டுற பெரியார்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஒட்டகம்லாம் ஆடு மண்ணில் அறுக்கக்கூடாதான், ஓ அப்படியா, அது மாதிரி தான். என்ன எதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வரணும் வரணுமா இல்லையா, அது வராது. இந்த தப்ளிகில் நீங்கள் போனீர்களேயானால் அந்த வீரியம், அல்லாஹ்வுடைய ரசூல் போர்க்களம் வரைக்கும் போயிருக்காங்கல்ல, அது தேவைப்படும்போது அந்த மாதிரியான வீரியம் வேகம் எல்லாமே இருக்கணும். தீமையை கண்டு தடுக்கணுங்கிற விஷயமெல்லாம் இயற்கையாக வரணும். இவர்கள் அப்படியே நம்மளை மழுங்க வைக்கிற மாதிரியான கதைகளை சொல்லி சொல்லி தொழுகையின் சிறப்பு நோம்புன் சிறப்புன்னு ஆரம்பித்து கடைசியில் எங்கே கொண்டு விடுவாங்கன்னு கேட்டால், நீ தொழுகிற தொழுகை இல்லை, நீ வைக்கிற நோன்பு இல்லை, இதுதான் நோன்பு. எது இந்த மாதிரி சகருக்கு வெறும் கிளாஸ் டீ தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, அது பிளான் டீ குடிக்கிறது, அதான் நோன்புன்னு ஆக்கிடுவாங்க. இப்படி கதையை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு பெரியார் இருந்தாராம், அதாவது ஒரு வாலிபர். அவர் என்ன செஞ்சாராம், கூலி வேலை செய்யக்கூடிய ஆளாம். அவரை வந்து கூலி வேலைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. கூலி வேலைக்கு கூப்பிட்டு வந்தவுடனே வெளியே சாப்பிட்டு போப்பா அப்படின்னாங்களாம். இல்லை நான் நோன்பு வச்சுருக்கிறேன், அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறமேலே நோன்பு திறந்து வந்தாராம். சாப்பிட்டவுடனே ரூமுக்கு போனாராம். உள்ளே பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சான். பொண்ணு வந்து இந்த பெரியார் மூலம் சப்பானி பொண்ணாது, இந்த பெரியார் மூலமாக எனக்கு குணமாக்குனவுடனே அந்த சப்பானி பொண்ணுக்கு என்ன ஆகிடுச்சான், குணமாயிடுச்சான். அவர் உள்ளேருந்து வெளியே வந்து சப்பானி பொண்ணு நடந்து வந்ததை பார்த்தோன்னா, ஆகா நம்ம ரகசியம் வெளிப்பட்டுருச்சேன்னு சொல்லி அப்படி காண போயிட்டார். ரூமுக்குள்ளே இருந்தவர், ரூமுக்குள்ளே இருந்தவரை போய் திறந்து பார்க்குறாங்களாம், ஆளை காணலையாம். அப்போ ஒரு மனிதன் உள்ளே போயிட்டானே வெளியே வரக்கூடிய வழியில் தான் வர முடியும். கண்ணை கோல் வச்சு கதவை ஓட போட்டு அப்படியே வரணும். பூட்டின கதை பூட்டினாப்புல இருக்க உள்ளே போனால் ஆளை காணாமடான்னு அர்த்தம். அப்போ இந்த பெரியார்கள் வந்து என்ன செய்வாங்க, ஊழி மாதிரி ஊடுருவி வெளியே வந்துடுவாங்க, ஒளி மாதிரி உள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கதை வந்து பக்கம் 76 பக்கத்தில் இருக்கிறது. அப்போ இதுகெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த கதைகள் எல்லாம் அமல்களில் வந்து நம்ம கம்மியாக ஆக்கி, நம்ம செய்கிற அமல்கள் வந்து அர்த்தமற்றதுன்னு ஆக்கி, இந்த லெவலுக்கு நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் அமல் செய்கிறது ஆகும் என்கிற மாதிரியான ஒரு மூளைச்சலவை செய்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் திருமறையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பகல் இரவை பற்றி சொல்கிறான். ஒஜால்னா ஆயத்தன் நகாரி முபசிரான், பகல் என்கிற அத்தாட்சியை பிரகாசமாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். எதற்காக ஆக்கியிருக்கிறோம், லீ தபு தகு ஃபலம் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் அருளை தேடுவதற்காக அப்படி ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறான். கடலில் கப்பல்னா அதுக்குதான் இல்லையா, அப்படி மிதந்து செல்வதை நீங்கள் பார்க்குறீர்கள். எதற்காக வேண்டி இந்த தன்மையை நான் கொடுத்துக்கிறேன் என்றால், லீ தபு தகு மின் ஃபலலிகி, அவனுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக நான் இதை வழங்கியிருக்கிறேன் அப்படி நல்லா சொல்கிறான். ஜும்மா தொழுகை நடக்குது, தொழுதோடு ஓடுங்கிறான்லாம், இதா குலியத்தி சராத்து, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபன் தஷுருஃபில்லர்லி, பூமியிலே பறந்து திரிந்து ஒபுத்தகமின் ஃபலில் இல்லா, அல்லாவுடைய அருளை தேடுங்க, சம்பாதிக்க போங்கிறான். ஜும்மாவுக்கு வாரத்துக்கு ஒருக்கா வந்தால் கூட அசர் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காத, எப்போ தொழுகை முடிஞ்சோ சம்பாதிக்க ஓடு, இப்படிமா இருக்கும். இவர் எப்போ பார்த்தாலும் பள்ளியாசல கதின்னு கிடக்கிறது, சாப்பிடாம இருன்னு சொல்ல வரல. இப்படியான ஒரு மார்க்கத்திலேருந்து சொல்ல போனால், யார் பொருளாதாரத்தை காத்துக்கொள்ளுகிற பொருள் கொல்லப்படுறோன்னா சகிதுங்கிறாங்க. இந்த காசு பணம் அவ்வளோ வேணாம் எனக்கு வேணாம் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு தன்மை படைத்தவர்களாக ஆக்கி தான் நம்மளை என்ன செய்கிறாங்க, தப்ளிக்க கூப்பிட்றாங்க. இன்னும் சொல்ல போனால், கடை விட்டுலாம் ஒருத்தன் போகிறான்ட்டு இப்போ கேளுங்களேன், ஏன் போகிறான், தொழில்துறையெலாம் விட்டு விட்டுங்க, வாங்க எல்லாம் பார்த்துக்குறோன்னு போயிடுறான். எதனால் அப்படி போகிறான், இந்த மாதிரி மூளை செலவை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, காசு பண்ண தேவையில்லை. பெரியாரெல்லாம் இருக்கல பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கலையா, பல மாதம் சாப்பிடாமல் இருக்கலையா, நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களா, இப்படின்ற மாதிரி இன்னும் நம்மளும் இப்படி என்றைக்கா ஒரு நாளைக்கு ஆயிடுவோம். இந்த அஜர்த்து இந்த அதில் உள்ள சேகுமார்கள் சேத்தானவளாக இருக்காங்க, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிஜமாகவே இப்படி ஆயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு தனியான ஒரு கோலத்தில் எல்லாம் ஒரு தலைப்பாக சுற்றிட்டு போகிறலாம். காரணம் என்ன, என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பெரியார் மாதிரி நம்மளும் ஆயிடுவோம், அதை நோக்கி இப்போ நம்ம பயணம் போய்கிட்டே இருக்குது, இப்படிங்கிற மாதிரி ஒரு போதை ஏற்றி விட்ட காரணத்தினால தான்
உலகத்தையும் மறந்து விட்டு அப்படி தெரிகிற காட்சியை பார்க்கணும். உளவுத்துறை ரிப்போர்ட் கூட பல தடவை சொல்லியிருக்காங்க இல்லையா, தமிழ் ஜமாத்து கூட்டம் நடக்கும், என்னடா லட்சக்கணக்கில் கூடுறாங்களே என்னடா பேசிக்கிறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை அனுப்பி பார்க்க சொல்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இவர்களுக்கு இந்த நமக்கு பிரச்சனை இல்லை, இவங்க வானத்துக்கு மேலே உள்ளதை பற்றி பேசுவாங்க, இல்லாட்டி பூமி கீழே உள்ளதை பற்றி பேசுவாங்க, இங்கே உள்ள எந்த ஒரு மேட்டரும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குனது எது, இந்த புஸ்தகம்தான். இந்த அமல்களின் சிறப்புங்கிற இந்த ஒரு புஸ்தகமும், இதில் பெரியார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கதைகளும் தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறது. ஆக அடிப்படையில் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு அமலை கொண்டும் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, அவனுடைய இயல்பு இருக்குல்ல அந்த தன்மையை ஜெயிக்க முடியாது, ஒரு காலத்திலையும் முடியவே முடியாது. அப்படி ஜெயித்ததாக சொல்வார்களே, ஆனால் அது பொய். அந்த நிலையை அடையணும் என்பதற்கு நம்ம அமல் செய்யவும் கூடாது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் சொல்வார்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள்லாம் இருக்குதுல்ல, ரொம்ப பலவீனமான வணக்க வழிபாடாக இருக்குது. தொழுகையில் எவ்வளோ கணக்கு பார்க்குறீங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதா இல்லை, மறந்து போன கணக்கெல்லாம் தொழுகையில் தான் வருது. இதையெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா, உங்கள் தொழுகையாக தொழுகிறீங்க, தொழுகைனால் எப்படி எப்படி இரண்டரை கலந்துருன்னு தெரியுமா, அந்த மாதிரி எப்படி பெரியார்கள்லாம் தொழுகிறாங்க தெரியுமா என்று சொல்லி அந்த அதை ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று உடல் உபாதைகள் இயற்கை தேவைகளையும் ஜெயிச்சிடலாங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை எப்படி ஒருமுகப்படுத்தி, லேசர் மாதிரி, லேசர் வந்து செதறி போவாதில்ல, லேசர் லைட் அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கிட்ட அங்கிட்டலாம் போவாது, நேரத்தான் போகும். அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் சரியான வணக்கம் என்று சொல்லி அதுலேயும் ஜெயித்து விடுவோம் நாங்கள்னு சொல்லி பெரியார்களுடைய கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அந்த மாதிரி ஒரு நிலை மார்க்கத்தில் உண்டா, இரண்டரை கலந்து தொழுகிறதில் என்ற ஒரு அம்சம், இரண்டரை கலந்து வணங்குதல் என்ற ஒரு அம்சம் இஸ்லாத்தில் இருக்கிறதா, அப்படி நபி வழிகாட்டி இருக்கிறாங்களா என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.